தமிழகத்தில் 6000 உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்கள் மூலம் 6 லட்சம் விவசாயிகளுக்கு 300 கோடி ரூபாய் மூலதன நிதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற உழவன் திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தினை நிறைவேற்ற அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து கடந்த 7 ஆண்டுகளாக உணவு தானிய உற்பத்தியில் 100 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்டு இந்திய அளவில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு மகப்பேறு சஞ்சீவி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் சேகரிக்கும் மையத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த தாய்ப்பால் சேகரிக்கும் மையத்தில் 6 மாத காலம் வரை சுமார் 200 லிட்டர் தாய்ப்பாலை சேமித்து வைக்க முடியும் என்று தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க தமிழக அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரிகளுக்கு 2331 பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கான பணி நடைபெற்று வருவதாக உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 2 GB டேட்டா தரவு அட்டையினை மாணவிகளுக்கு வழங்கி பேசிய அவர், தமிழக அரசு 92 புதிய கல்லூரிகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். பாலிடெக்னிக் ஆசிரியர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேர் இனி வரும் காலங்களில் தேர்வு எழுத முடியாத நிலையை அரசு உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை 32 சிறு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். திருவாலங்காடு பகுதியில் சிறு மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 53 சிறு மருத்துவமனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்திற்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் OS மணியன் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற திருமண நிதி உதவியுடன் கூடிய தங்கம் வழங்கும் விழாவில் 1456 பயனாளிகளுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். அரியலூர் மாவட்டம் மேலப்பழுவூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். போட்டியில் அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 250க்கும் மேற்பட்ட காளையர்கள் போட்டியில் கலந்து கொண்டு காளைகளை அடக்கி பரிசு பொருட்களை வென்றனர். பிடிபடாத காளைகளுக்கான பரிசு மாட்டின் உரிமையாளரிடம் வழங்கப்பட்டது. அகமதாபாத் மும்பை இடையிலான தேஜஸ் விரைவு ரயில் மகாராஷ்டிராவின் அந்தேரி ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்றது தொடர்பாக விசாரணை நடத்த மேற்கு ரயில்வே ஆணை பிறப்பித்துள்ளது. தேஜஸ் விரைவு ரயில் அந்தேரி ரயில் நிலையத்தில் நிற்காத நிலையில் ரயில்வே அதிகாரிகள் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கையின் காரணமாக அங்கு இறங்க வேண்டிய 42 பயணிகளை அருகே உள்ள நிறுத்தம் இல்லாத தாதர் ரயில் நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர்.